ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு ஃபுடி டாட். இன்றைக்கி ஃபுடி டாட்டில் பிசி பெலா பாத். இதை நம்ம ஊரில் சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க. இது கர்நாடகாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் பெல் ஐக்கானோட. இதில் பருப்பு, காய் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிசி பெலா பாத் பண்ணுறதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அரிசிக்கு எந்த கப்பால் மெஷர் பண்ணோமோ அதே கப்பால் 1/2 கப் பருப்பு எடுத்துக்கோங்க. இது நம்ம எப்போவுமே சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம்பருப்பு தான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது பிசி பெலா பாத்துக்கு ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், முழு மல்லி 1 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் சீரகம், சின்ன சைஸ் ஸ்பூன் இருக்கும்ல அதில் எடுத்துக்கலாம். அதே அளவு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்து. அடுத்து ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 காஞ்ச மிளகாய், அது கூட காஷ்மீரி மிளகாய் 4-5 சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாயில் அந்தளவுக்கு காரம் இருக்காது, கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த காஞ்ச மிளகாய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்ததும் திருகின தேங்காய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலாவோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்க்குறதுனால பிசி பெலா பாத்தோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ பிசி பெலா பாத் செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 10-12 சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம், அதனால் 1 தக்காளி போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் 1 பை 1 ஆட் பண்ணிடலாம். இங்கே நான் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சின்ன சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் 4-5 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 சின்ன சைஸ் பொட்டேட்டோவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் 1 முருங்கைக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பச்சை பட்டாணி. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது பீனட் நிலக்கடலை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாத்தையும் 1 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்றேன். புளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி அந்த கரைசலை இந்த காயோடு சேர்த்துடலாம். அது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவை தண்ணி சேர்த்துடலாம். பிசி பெலா பாத் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வழக்கமாக சேர்க்குற தண்ணி அளவை விட 1 கிளாஸ் அதிகமாக சேர்க்கணும். நான் 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தமாக 1.5 கப் இருக்குது. அதுக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இப்போது 4 கப் தண்ணி சேர்த்துட்டேன். நம்ம புளி கரைசல் சேர்த்தோம் இல்லையா, அது ஒரு 1/2 கப் இருக்கும். இப்போது டோட்டலாக 4.5 கப் தண்ணி இருக்குது. கடைசியாக இது மேலே மல்லி இலையை சேர்த்துடலாம். இப்போது உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு புளி எல்லாம் சுல்லுன்னு இருக்கணும். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், பட் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். வாவ், சுட சுட கம கமன்னு நமக்கு பிசி பலா பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் நேரம் ஆக ஆக கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், பிசி பலா பாத் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே கரெக்டான அளவில் குக் ஆகிருக்கு. ஃபைனலாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு பர்சனலாக நெய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடும்போது நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நெய் விட்டாச்சு, இனிமேல் இதை சூடாக பரிமாறிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவைப்படாது, ஒரு ஆம்லெட்டு இல்லைன்னா பாயில்டு எக்கு இது இருந்தாலே போதும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கார பூந்தி, சிப்ஸு, அப்படி இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இந்த பிசி பலா பாத்துக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவும் செய்யணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு ரைத்தா இருந்தால் கூட செம காம்பினேஷனாக இருக்கும். எளிமையான செய்முறை தான், பட் சுவையான பிசி பலா பாத் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.